ரியாலிட்டி ஷாக், கல்ச்சுரல் ஷாக் அப்படின்ற டேர்ம் இருக்குது குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்பாட்ரியேட்ஸ், எக்ஸ்பாட்ரியேட் அப்படின்றவங்க ஜாபுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க, இதே வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்பாட்ரியேட் சொல்கிறோம். ஸோ ரியாலிட்டி ஷாக் அப்படின்றது பிஃபோர் எனி பர்சன் கோ ஃபார் ஜாப், சரி வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் தே வில் பி ட்ரெயின் அண்டர் என்ன மாதிரியான கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருக்கும். இப்போ ஜப்பான் அப்படின்னா தே பவ் இல்லையா, இப்போ வந்து யூஎஸில் பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்போது அங்கே இருக்க பிளாக் பீப்புள்னா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒயிட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் இருக்குல்ல, இந்த மாதிரி அந்தந்த நாட்டில் இந்த மாதிரி கல்ச்சுரல் லைஃப் ஸ்டைல் இருக்கும், அந்த அது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக சொல்லுவாங்களே. யூஏஇ இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து ஃபேமிலி பற்றி பேசக்கூடாது வென் யூ ஆர் டூயிங் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நடக்கிறது கூட சாப்பிட்டு போவாங்க, குடிச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஜப்பான் ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து தே வில் ஃபீல் அன்வாய்ட், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த எக்ஸ்பேட்ரியேட் எந்த நாட்டுக்கு போகிறதோ அதுக்கு தகுந்த ஒரு ப்ராக்டிஸ் முன்னாடி கொடுப்பாங்க. இதன் மூலமாக கல்ச்சுரலாக வந்து ஒரு அஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து எல்ஜிபிடிக்குன்றது அக்செப்டட், இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் லீகல் ஆனாலும் இன்னும் லைஃப் ஸ்டைலில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 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 டிஃப்ரென்சியேஷன் இருக்கு இல்லையா. இப்போ அங்கே போகும்போது அவங்க என்ன மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும், மைண்ட் செட்டை எப்படி தே நீட் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறது ரியாலிட்டி ஷாக்கோட பேசிக். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிறகு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.